நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு உதவித்தொகை. ஸோ நம்ம வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th 12th டிகிரி எல்லாம் பதிஞ்சிருப்போம். ஸோ அவங்க வந்து பதிஞ்சு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றியாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிஞ்சு ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதுக்குண்டான ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ ரினியூவல் பண்ணிக்கலாம். அது எப்படி ரினியூவல் பண்ணாங்கிற நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோவை போட்டிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐபட்லேயும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஒருவேளை ரினியூவல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது எவ்வளோ உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு மாதம் 200 ரூபா, 10th பாஸ் ஆனவங்களுக்கு மாதம் 300 ரூபா, 12th பாஸ் ஆனவங்களுக்கு மாதம் 400 ரூபா, டிகிரி பாஸ் ஆனவங்களுக்கு 600 ரூபா. ஸோ இந்த கேட்டகரியில் வந்து மாதம் மாதம், அதாவது மாதம் மாதம் அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மொத்தமாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தீங்க அப்படின்னா 300 ரூபா மணிக்கு 3 மாதம் ஒரு தடவை வந்து 900 ரூபா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் பண்ணி விட்ருவாங்க. இது எத்தனை நாளைக்கும் கேட்டிங்க அப்படின்னா 3 வருடத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது சின்ன ஒரு வேலை தான். அப்ளிகேஷன் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஸோ எல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் விஏவோட சைன் வாங்கிட்டு நீங்கள் போய் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து, அதாவது செப்டம்பர்லேருந்து உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை நம்ம ஏன் வேணும்னு சொல்லணும். ஸோ ஏன்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவித்தொகை வந்துச்சுன்னா அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்டு வருமானம் வந்து 72,000 ரூபாய்க்கு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே டயத்தில் 40 வயசுக்கு உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆதி திராவிடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 வயசு, மற்றவர்களுக்கெல்லாம் வந்து 40 வயசு, வேறு எந்த பணியிலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ அதே டயத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பள்ளி இறுதி வைப்பு முடித்தவங்களுக்கு 600 ரூபா, அதே டயத்தில் அந்த ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு 750 ரூபா, பட்டதாரிகளுக்கு 1000 ரூபா. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஸோ அவங்களாம் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா டிகிரி நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க. ஸோ மாதம் 1000 ரூபாங்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கொஞ்சம் கை கொடுக்கும். ஸோ அதனால் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே போதும். அதாவது விஏஓட்ட ஃபஸ்ட் டைம் மட்டும் சைன் வாங்கணும். அதை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 3 வருடத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துகிட்டே இருக்கும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 வருடத்துக்கு பணம் வரும். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. கொரோனா டைங்கிறதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு வர தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு மட்டும் நம்ம அங்கே போனால் போதுமானது. ஸோ இந்த ஃபார்மை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். கூகுளில் போய்ட்டு டிஎன் வேலைவாய்ப்புன்னு டைப் அடிங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதில் லாஸ்ட்டில் வந்து டவுன்லோடு ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதில் யூஏ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அன்எம்ப்ளாய்டு ஃபார்ம் நம்பர். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அந்த ஃபார்ம் வந்துடும். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு சும்மா நார்மலாக தான் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது. ஃபுல் ஃபண்ட் இந்த வருவாய்த்துறை சான்றிதழ் மட்டும் நீங்கள் விஏவோட சைன் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான் சார். ஒன்ஸ் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 வருடத்திற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான அந்த பணம் கிடைக்கும். நேரம் கிடைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 31st 31st நீங்கள் இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். ஒருவேளை இப்போ கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப வந்து அடுத்த வருஷம் தான் நீங்கள் இதுக்கு உண்டானதை கொடுக்க முடியும். வாய்ப்பு இருந்தால் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.